தொலைக்காட்சி நேயர்களை இசையும் இசையும் நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. இனிய வணக்கங்கள் சொந்தங்களே. இசையும் இசையும் இசை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில ஒன்றட கலந்துட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு. இசை இல்லாத நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆனா கலைஞர்கள் இசையை வளர்க்கறது மட்டும் இல்லாம தன்னுடைய வாழ்நாளையே இசைக்காக அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கலைஞர்களை கௌரவப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய இசையும் இசையும். இன்றைக்கு நாம சந்திக்க இருக்கிற கலைஞர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு முன்கூட்டியே ஒரு சின்ன வரலாறு அப்படிங்கிறதே தேவைப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். வில்லுப்பாட்டு வில்லுப்பாட்டு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய அனைவருக்கும் நினைவுக்கு வர்றது ஒரு மாமனிதர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்கள் தான். சுப்பு ஆறுமுகம் ஐயாவுடைய தீவிர ரசிகர்கள் நிறைய பேர் நம்மளுடைய பொதிகை தொலைக்காட்சி பார்த்தவங்களே அதுக்கு சான்று அப்படின்னே சொல்லலாம். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா அப்படிங்கிற வாசகத்துக்கு ஏற்றார் மாதிரி சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய சுப்பு ஆறுமுகம் ஐயா அவர்களோட சேர்ந்து பல கச்சேரிகள் செய்து உள்ளூர்ல மட்டும் இல்லாம வெளிநாடுகள் வரைக்கும் பயணம் செய்து இந்த வில்லு பாட்டு அப்படிங்கிற அந்த கலையை வளர்க்கறதுல பெரும் பங்கு வகிச்சுட்டு இருக்காங்க அவங்களுடைய மகள். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்த நுழ்வாய் கலை மகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட வந்த நுழ்வாய் கலை மகளே. தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார் கவிஞர் சுப்புகார் தலைமுறையே தந்தனத்தோ ஆமா தந்தனத்தோ ஆமா தந்தனத்தோ பாட வந்தோ தந்தனத்தோ பாட வந்தோ. பாரதியார் பாடல்களில் வில்லிசை சந்தங்கள் உண்டு பாரதியார் பாடல்களில் வில்லிசை சந்தங்கள் உண்டு விநாயகர் நான்மணி மாலையை வில்லினில் பாட ஆமா வில்லினில் பாட பாரதிக்கு மகிழ்ச்சி உண்டு வில்லினில் பாட பாரதிக்கு மகிழ்ச்சி உண்டு இந்த பாரதிக்கு நிகழ்ச்சி உண்டு இந்த பாரதிக்கு நிகழ்ச்சி உண்டு. புடிச்சு வச்சா பிள்ளையாரு படிச்சு பாரு பாரதியாரு பிடிச்சு வச்சா பிள்ளையாரு படிச்சு பாரு பாரதியாரு புடிச்சு வச்சா பிள்ளையாரு படிச்சு பாரு பாரதியாரு பிடிச்சு வச்சா பிள்ளையாரு படிச்சு பாரு பாரதியாரு. ஒடிச்சு தந்தோம் ஐயா ஒடிச்சு தந்தோம் ஐயா ஒடிச்சு தந்தோம் எழுதினாரு ஆனை மோகனை ஆனை வில்லு அடிச்சு தந்தனத்தும் பாடு அடிச்சு தந்தனத்தும் பாரு. சுப்பிரமணிய பாரதியின் சுந்தர தமிழ் கவியை 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 அப்படியே வில்லிசையாக்கி பாட வந்தோம் ஆமா பாட வந்தோம் ஆனைமுகன் அருள் அல்லவா ஆனைமுகன் அருள் அல்லவா ஆனைமுகன் அருள் அல்லவா. வில்லிசை வித்தழகி கலையரசி இப்படி பல பட்டங்களை சுமந்துட்டு இருக்கவங்க மட்டும் இல்லாமல் அந்த பட்டங்களுக்கே பெருமை சேர்க்கக்கூடியவர் அப்படின்னு கூட சொல்லலாம். கலைமாமணி நம்முடைய விருந்தினர் கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களின் மகள் கலைமாமணி பாரதி திருமகன் அவர்கள் தான் இன்றைய இசையும் இசையும் நிகழ்ச்சியின் விருந்தினர். வணக்கம் அம்மா. வணக்கம் மகாலட்சுமி. வணக்கம்மா. பொதிகை தொலைக்காட்சியில் உங்களை பார்க்குறதுல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குது. ஏன்னா சின்ன வயசில் நான் பார்த்து வளர்ந்தது எல்லாமே பொதிகை தொலைக்காட்சி தான். ஒரு ஃபங்க்ஷன் மோட் அப்படிங்கிறது ஒரு விழாக்காலம் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விழாக்காலம் வந்ததுன்னா பொதிகை தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கும். அதில் வில்லு பாட்டு குறிப்பிட்டு கட்டாயமாக இருக்கும். வில்லு பாட்டு வருது அப்படின்னாலே எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு உட்காரக்கூடிய நிறைய பேரில் நாங்களும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த சமயங்களில் ரொம்ப சிறுமியாக உங்களை பார்த்துருக்கோம் நாங்கள். இத்தனை வருடங்கள் கழித்து உங்களை இந்த இடத்துல மறுபடியும் பொதிகையில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இசையும் இசையும் நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய பேரே அதுதான். நீங்களும் இசையோடு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் நம்ம நிகழ்ச்சியை வில்லு பாட்டு பாணியிலேயே ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மகாலட்சுமியுடைய மங்கள தமிழுக்கு வணக்கம். என் அன்பு பொதிகை தொலைக்காட்சி நேயர்களே, உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய பாசமிகு தமிழான அன்பான அருமையான வணக்கத்தை சொல்லிக்கொள்கிறேன்.
எப்படின்னு கேட்டிங்கனா பலமுறை சொல்லியிருந்தாலும் உண்மையை பலமுறை தான் சொல்ல வேண்டும். இது எனக்கு ஒரு தாய் வீடுங்க, அம்மா வீடு மாதிரி அவ்வளவு பாசம். இதே மேடை இதே ஸ்டுடியோ என்னோட 7 வயசுல இருந்து நான் பாடிட்டு அப்பா கைப்பிடிச்சு வந்து பாடிய நான் இன்றைக்கு அப்பா கைப்பிடிச்சு உலக மேடைகளில் வலம் வருகிறேன் என்றால் அத்தனையும் இந்த பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுடைய ஆசி, நிர்வாகத்தினுடைய ஆசி, உங்கள் பார்த்து ரசிக்கிற மக்களுடைய ஆசி, தாய்மார்கள் பெரியோர்கள் எல்லோருடைய ஆசியிலும் தான் இன்றைக்கு இந்த வில்லுப்பாட்டு உலக அரங்குகளில் நடக்கிறது. அதனால் மகாலட்சுமியினுடைய மங்கள தமிழால் இந்த வரவேற்பு கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இசையும் இசையும் பற்றி ஒரு பாட்டு பாடியே ஆரம்பிக்கலான்னு சொன்னீங்க. பொதுவாக வில்லுப்பாட்டுனா என்னங்க, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான் தந்தனத்தோம். தந்தனத்தோம் வாழியவே, இது ரெண்டு தாங்க வில்லுப்பாட்டோட வெற்றியேன்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கலைஞர்களும் தன்னை தருகிறோம் தன்னை தருகிறோம் என்பது தான் கண்ணா தந்தனத்தோம் தந்தனத்தோம் என்ன வருகிறது. நம்ம வந்து பொதுவாக என்ன நினைக்கிறோம், மக்கள் நமக்கு என்ன தந்தாங்க, நிர்வாகம் என்ன தந்தது, கலைஞர்கள் என்ன தந்தாங்க, இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைம்மா, வில்லுப்பாட்டு ஒரு சின்ன மாறுபாடு. என்ன மாறுபாடு? வெற்றியான அன்பான மாறுபாடு. நாம் யாரிடமிருந்தும் எதையும் பெறுவதை விட நாம் எல்லாருக்கும் என்ன தருகிறோம், என்ன தர முடியும், தன்னை தந்தோம் தன்னை தந்தோம், அதுதான். இது எல்லாருமே இந்த பாட்டை ரசிப்பாங்க. படித்தவங்க படிக்காதவங்க, பல்லில்லாத குழந்தைங்க, பல்லில்லாத தாத்தாக்கள், எவ்வளோ பேர் எல்லாருமே இதை ரசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடலால் பொதிகை தொலைக்காட்சிக்கு அன்பு வணக்கம் சொல்லி இசையும் இசையும் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி என்று சொல்வதா, நிகழ்ச்சி என்று சொல்வதா, மகிழ்ச்சி என்று சொல்வதா, அதற்குள் நம்ம நிச்சயமாக இணைந்து புகுவோம். நீங்களும் இதில் ஆமாம் சொல்லணும். நிச்சயமாக மேம், திருமணம் ஆயிட்டதுனாலே ஆமாம் சொல்ல வேண்டும். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட, வந்தருள்வாய் கலைமகளே. அம்மா தாய் வீடு போலாகும் பொதிகை தொலைக்காட்சி, அம்மா தாய் வீடு போலாகும் பொதிகை தொலைக்காட்சி, தமிழ்தாய் சாட்சி அம்மா வணங்குகிறோம், ஆமா வணங்குகிறோம், அமுதான ஆட்சியம்மா. இசையென்பதன் பொருள் இறைவன் இசையும் அருள், இசையென்பதன் பொருள் இறைவன் இசையும் அருள், இசையும் இசையும் நிகழ்ச்சி எங்களுக்கு, ஆமா எங்களுக்கு இதயபூர்வ நிகழ்ச்சி அம்மா. அன்பான நேயர்களே, கலந்து பேசுவோம், கனிவாக பேசுவோம், உண்மையாக பேசுவோம், உள்ளதை பேசுவோம், உள்ளங்களை கவர்ந்து கொள்ளையடிப்போம். நிச்சயமா மேம், ரொம்ப அழகான ஒரு வந்து ஓப்பனிங் அப்படின்னு சொல்லலாம். இசையும் இசையும் நிகழ்ச்சியை பற்றியும் சொல்லிட்டீங்க, நம்மளுடைய பொதிகை தொலைக்காட்சி பற்றியும் ரொம்ப அழகாக வந்து ஒரு வில்லு பாட்டு அப்படியே பாடி ஆரம்பித்தது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். வில்லு பாட்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிந்த சில விஷயங்கள் தான் இருக்குது. கடம் இருக்கும், வில்லு இருக்கும், அதில் இசை இருக்கும். குறிப்பாக வந்து சாமானிய மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய கதைகளும் அதில் ஒளிந்திருக்கும். வில்லு பாட்டோடைய வரலாறு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, எவ்வளவு முந்தைய வரலாறு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நேயர்களோடு பகிர்ந்துக்கோங்க. இந்த வில்லு பாட்டுங்கிறது மகளே ஒரு 1000 காலத்துக்கும் முற்பட்ட கலை அப்படின்னு தான் வரலாறுகள் சொல்கிறது. புத்தகம் என்பது சத்தியம், இருந்தாலும் அதில் எழுதப்படும் உண்மைகளைத்தான் இப்போ நாம் சொல்ல முடியும். அது எவ்வளவு காலத்தை கடந்து வருகிறது, ரொம்ப ஒரு பழமையான கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பழமைக்கும் பழமை, ஆனால் புதுசுக்கும் புதுசு, அப்படி அது எப்படிங்க முடியும்? அதுக்கு தான் என் தந்தையார் பத்மஸ்ரீ கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆரம்பம் அவர்கள் வில்லுப்பாட்டுக்கு ஒரு அழகான ஓமை சொல்லுவாங்க. எப்படின்னா, உலகத்திலேயே பழசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதாமியவாழ் காலத்து சூரியன், புதுசு எதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை காலையில் வரப்போகிற சூரியன். எங்கள் வில்லுப்பாட்டு அப்படிதான், நாளைக்கு வரப்போகிற சப்ஜெக்டுக்கும் பாடும், எனக்கோ உள்ள சப்ஜெக்டையும் பாடும். ஆக இது ஒரு அற்புதமான ஆதவன் போல, மக்களுக்கு ஒளி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆதவன் போல, பல ஆண்டு காலமாக தமிழ் கலைகளிலே தாயாக இருப்பது தான் இந்த வில்லுப்பாட்டுக்கு. இந்த வில்லுப்பாட்டில் நீங்கள் கேட்ட மாதிரி இருக்குதுன்னு ஒரு ஆரிஜன் அப்படின்னு இருக்கா, வரலாறு அப்படின்னு இருக்கானா, செவி வழியாக சொல்லப்பட்ட வரலாறுகள் தான் நிறைய வரலாறு இருக்குது. அதில் குறிப்பாக என் தந்தையார் எடுத்து சொன்ன வரலாற்றை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வில்லுப்பாட்டுங்கிறது தென்னக மாவட்டங்களிலே இருந்த கலையை கலைவாணரை பண்ண வைத்து, கலைவாணர் செய்து அதுக்கு அப்பா எழுதி கொடுத்து, அதுக்கப்புறம் தான் சென்னைக்குள்ளே வந்தது. சென்னைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இன்றைக்கி இந்திய மாநிலங்கள் உலக வட்டாரங்களுக்கு போகுதுன்னா அதுக்கு தொலைக்காட்சியும் ஒரு காரணம், மறக்கவே முடியாது.
பொதிகை தொலைக்காட்சி மிகப்பெரிய காரணம், அகில இந்திய வானொலி மிகப்பெரிய காரணம். அதனால தான் இந்த வில்லுப்பாட்டுங்கிறது தழைத்து ஓங்குகிறது. அதில் சொல்லப்பட்ட ஒரு வரலாறு நான் இப்போ சொல்கிறேன். ஒரு ராஜா வேட்டைக்கு போகிறார். வேட்டைக்கு போனவர் எல்லா படபண்டாரத்தோடு போவார், எல்லோரும் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் போகிறார். எல்லாம் போகும்போது அந்த வேட்டையெல்லாம் முடிச்சுட்டு முடித்த உடனே அவருக்கு எல்லா மிருகங்களையும் வேட்டையாடிட்டார். உடனே அவருக்கு மனசில் ஒரு கவலை வருது. இந்த கவலைங்கிற வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கவலை. ஒரு கவலை வருது. என்ன கவலைனா, ஐயோ சிங்கத்தை இப்படி வேட்டையாடிட்டேனே, மானை கொன்னுட்டேனே, புலியை கொன்னுட்டேனே, எல்லா மிருகங்களும் இறந்துடுச்சே, அதுங்களுடைய குழந்தைகள்லாம் என்ன பண்ணும்? லேட்டாக லேட்டஸ்ட்டாக ஞானம் வருது. எல்லாம் கொன்று முடித்ததுக்கப்புறம் தான் ஞானம் வருது. உடனே மந்திரி, வாங்க, எனக்கு இந்த மாதிரி மனசில் ஒரு கவலை இருக்குது, என்ன செய்யலான்னு கேட்குறாரு. மந்திரி தளர்ச்சி அடையாமல் ஒரு அருமையான யோசனை சொல்கிறார். அரசே, கவலைப்படாதீர்கள். இதுவரை தோளில் கிடந்த வில்லை, அம்பு அப்படி எய்து தோளில் கிடந்த வில்லை அப்படியே மடியில் சார்த்துங்கள், மடியில் வச்சுக்கோங்க ராஜா. அந்த அம்பு தூக்கி போடுங்க. அன்பாலே தேன் குடத்தை கழுத்திலே கட்டி தேனான தமிழிலே தேசத்தை பாடுவோம் ராஜா, தெய்வத்தை பாடுங்கள் ராஜா. இந்த கவலை என்பது மற்றில் உள்ள வானா அழிந்து கலையாக பிறக்கட்டும். வில்லு என்ற கொலைக்கருவி சொல்லோடு சேர்ந்து கலைக்கருவியாக மாறட்டும். இப்போ வில்லும் சொல்லும் வெல்லும்னு நாங்கள் உலகம் பூரா நிகழ்ச்சி பண்ணுறோமே, அந்த ராஜா மடியில் பிறந்த கலை உடனே அவரும் பாட ஆரம்பிக்கிறாரு. அங்கேதான் ஒரு அழகான நகைச்சுவை. ராஜா பாடுறாரு, இவ்வளோ நேரம் ஐடியா சொன்ன மந்திரி எல்லாரும் பாடும்போது தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லின்னில் பாட, ஆமா நீங்கள் கூட ஆமா போட்டீங்க, ஆமா வில்லின்னில் பாட வந்தருள்வாய் கலைமகளேன் பாடும்போது எல்லாரும் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அரங்கேற்றோம் அவர், அதனால் அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. உடனே கேட்டாரான், என்னப்பா நீங்கள் என்னை நடுக்காட்டில் விட்டேன்ப்பா, நான் நல்லா பாடிக்கிட்டு இருக்கேன், என்னை சுற்றி யாராவது ஆமாங்கமானு சொன்னா தானே ஒரு சந்தோஷமாக இருக்கும். ராஜா பாடிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் எல்லோரும் சும்மா இருக்கீங்களே. உடனே மந்திரி சொன்னாராம், ராஜா நாங்கள்லாம் எதுக்கு இருக்கிறோம், நீங்கள் எப்போ சொன்னாலும் ஆமாம் போடுறதுக்கு தானே இருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு அந்த ராஜாவுக்கு கீழே இருந்த அத்தனை படை பிரதானிகளும் போட்டு ஆமாதான், இன்னைக்கு எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் எல்லாரும் போட்டு இன்னைக்கு எங்களுக்கு உலகம் எல்லாம் போட்டு ஆமாம் என்ற வார்த்தையே அமைதி தரும் வார்த்தை. ஆமாம் போடுங்க, இது அழகான வெற்றி மந்தம், இது ஆச்சாரியால் ரசித்த மந்திரம், ஆமாம் போடுங்க, ஆமா ஆமாம் போடுங்க, அமைதி தரும் ஆனந்தமே. இதான் கண்ணா வில்லுப்பாட்டோட வரலாறு. சங்க இலக்கியங்களில் நிறைய இடங்களில் வந்து ராஜாங்க விஷயங்களை சொல்கிறதுக்காகவும் ஒரு வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு எடுத்து செல்றதுக்காகவும் சரியான ஒரு கலையாக பயன்பட்டது வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது நிறைய வரலாறுகள் நம்ம சங்க இலக்கியங்களில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சங்க இலக்கிய வரலாறுகள் இப்படி இருக்கட்டும். நம்ம அப்பாவுடைய வரலாறை பற்றி பார்க்கலாம். ஏன்னா வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சதுக்கும் இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற மக்களுக்கு தெரிய வர்றதுக்கும் அவருடைய இசைக்கான அந்த உழைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரியது. ஆமாம், அவங்கள பற்றி சொல்லுங்க மேம், அவங்களுக்கு எப்படி வில்லுப்பாட்டில் வந்து ஒரு ஆர்வம் ஏற்பட்டது? எல்லாத்துக்கும் ஒரு மையப்புள்ளி தேவைப்படும் இல்லையா, அந்த புள்ளி இது. அருமையான கேள்வி. இந்த இந்த கேள்வியினுடைய லட்சணம் எப்படி இருக்குது தெரியுமா கண்ணா மகாலட்சுமி? மூணு தலைமுறையே நீங்கள் இந்த ஒரு கோடால் இணைச்சிருக்கீங்க. அப்போ தான் இந்த வில்லுப்பாட்டுக்கு கரெக்டாக சொல்லப்போனால் உலக பிரபலம் இருக்கிறது இருக்கிறது என்பதை தெரிய வைத்தது யார்? அப்பா. அப்பா புரியுதுங்களா? கலைவாணர். கலைவாணருக்கு எழுதி கொடுத்தா. கலைவாணர் வந்து சினிமா ஃபேமிலியாரிட்டி, அவர் எப்படின்னா ரசிப்பாங்க எப்படின்னா ரசிப்பாங்க அப்படி. ஏன்னா அன்றைய சூப்பர் ஸ்டார் அவர். அருமையாக ஒரு சிந்தனைகளையும் சிரிப்பையும் பாட்டு வழி. அப்போ வில்லுப்பாட்டு மட்டும் எழுதி கொடுத்தார்கள் என்று சொல்ல முடியாது, பல திரைப்படங்களுக்கு அப்பா எழுதியிருக்கிறாங்க. ஒரு பாட்டை பார்த்து தான் அப்பாவை அவர் கூட்டிட்டு வந்து இந்த வில்லுப்பாட்டை நீங்க வந்து எழுதி கொடு, இதை நம்ம உலக பிரபலம் ஆக்கணும். ஏன்னா அவரும் நாகர்கோவில், அப்பா திருநெல்வேலி, இது பிறந்த ஊர் தென்னகச்சீமை தான். அந்த சேமையில பிறந்த கலையை நம்ம கொண்டு வரணும். ஆறுமுகம், ஆறுமுகம்னு கூடுவாரு, சில நேரம் சுப்புன்னு கூடுவாரு. கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக அவருடைய பாசறையில் அப்பா தன்னுடைய 16 வயதுலேருந்து பயணம் அப்படின்னு நினச்சி பாருங்க. அப்போ அப்பாவுடைய பயணம் இதில் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, நீங்கள் கேட்ட கேள்வி அதுதான். உரையிடையிட்ட பாட்டுடைய செயல் என்று சங்க இலக்கியங்களில் பல பல நூல்களில் வசனம் பாட்டு என்ற ஃபார்மேட், அதாவது டைலாக் பாட்டு பாட்டு, இந்த ஃபார்மேட் பல சங்க இலக்கியங்களில் இருந்தாலும் ஒரு 17ஆம் நூற்றாண்டுல வில்லடி பாட்டு என்ற வார்த்தை வருது.
அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டுலேயும் வருது, அப்புறம் மருமக்கள் வழி வான்வியத்துலேயும் வருது, அப்புறம் இருபதாம் நூற்றாண்டில் நல்லா ஓஹோன்னு ஆரம்பித்தாச்சு. அப்புறம் 1975 இந்த தொலைக்காட்சி நிலையம் ஆரம்பித்த ஆகஸ்ட் 15 அந்த நாள் அன்னைக்கு வில்லுப்பாட்டு, கவிஞர் சுப்பு ஆர்மம் ஐயா வில்லுப்பாட்டு சுதந்திர தினத்தை பற்றி அவளி பெருமையாக பாடணும். அப்போது எனக்கு 7 வயது, கவுன் போட்ட குழந்தையாக உங்கள் முன் பாடினேன். அப்பேற்பட்ட வகையில் இந்த வில்லுப்பாட்டு அப்பா வளர்த்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாள் சம்பவம். அந்த சம்பவத்தை நான் சொல்லணும் இல்லையா? நிச்சயமாக. அப்பாவுக்கு 15-16 வயசு, ஸ்கூல் ஆண்டு விழா. அந்த ஸ்கூல் ஆண்டு விழாவில் அப்பா நல்லா பாடுவாங்கன்னு அந்த பிரின்சிபலுக்கு தெரியும், தலைமை ஆசிரியர் அவருக்கு தெரியும். அப்புறம் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு நல்ல நிகழ்ச்சி, கலைவாணர் தலைமை தாங்குகிறார். அப்பாவும் கலைவாணரும் தெரியாத நேரம், சரிங்களா? அதுல இருந்தா இந்த வில்லுப்பாட்டு ஆரம்பிக்குது. ஏதோ ஒன்னால ஏதோ ஒன்று எப்படியோ நல்லாகும் தெரியுமா, அதுதான் இந்த வில்லுப்பாட்டு. அப்போ அப்பா வந்து ஸ்கூல் தலைமை ஆசிரியர் சொல்கிறாரு, வா வந்து பாடு அப்படிங்கிறார். அப்போ அப்பா எதை பாடினாங்க தெரியுமா? அதான் அதில் எதை எடுத்து பாடுகிறோம் என்பதில் தான் ஒருவர் நிர்ணயிக்கப்படுகிறார். அப்பா எதை பாடினாங்கன்னா, ஆகஸ்ட் 14 வரைக்கும் சுதந்திரம் கிடைச்ச வருஷம் 1947 இந்த நிகழ்ச்சி நடக்குது. 14 வரைக்கும் சுதந்திரம் கிடைக்காதே, கிடைக்காது. திண்ணவேலிக்காரங்க இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. நான் திண்ணவேலிங்கிற உரிமையோடு இதை சொல்கிறேன், சரிங்களா? கிடைக்குமே, கிடைக்காதவே, கிடைக்குமே, இப்படி ஒரு ரெண்டு எல்லா இடத்துலையுமே அப்படி இருக்கத்தானே செய்யும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது 14ஆம் தேதி வரை காந்திஜிக்கு ஜெயனா கோபத்தோடு கம்பெடுத்துட்டு வர்றவங்க 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைத்து விட்டது இந்தியாவுக்கு அப்படின்னு பெருமையாக அனௌன்ஸ் பண்ணும்போது அந்த தடியை சும்மா விடலையா. 14ஆம் தேதி எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான்? அதுக்கு. ஆனால் 15ஆம் தேதி சொன்ன உடனே இந்த தடியை ஒரு கொடி வாங்கி அட்டாச் பண்ணி தேசிய கொடியாக்கி ஆகஸ்ட் 14 வரை அது தடி, 15ஆம் தேதி அது தேசிய கொடி அப்படின்னு அப்பா பாடினாங்க. என்ன பாட்டு? காந்தி பேரை சொன்ன உடன் கம்பெடுத்து வந்தவங்க கண் முன்னால அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. இதை பிடிச்சிட்டார் யாரு? கலைவாணர். அப்புறம் இந்த பள்ளிக்கூடம் உங்களுக்கு நாங்கள் என்ன தரணும் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க. உடனே இந்த பள்ளியிலேருந்து எனக்கு எதுவும் வேணும்னு நான் பொருள் எல்லாம் கேட்க மாட்டேன், உயிருள்ள ஒருத்தரை கேட்குறேன், உயிருள்ள ஒரு தமிழை கேட்கிறேன். அது யாருன்னு அந்த ஆறுமுகம்னு ஒரு பையன் பண்ணாலப்பா, அவனை எனக்கு கொடுத்துருங்க, நான் வில்லுப்பாட்டு எழுதணும், சினிமா எழுதணும். அவன்கிட்ட ஒரு கவித்துவம் இருக்கு, கண் முன்னால அதே கம்பியில் வேற கொடி எடுத்து கட்டினா அது சிறப்பு கிடையாது, அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்கள் என்று ரசித்த ஏகாரம் இருக்கிறதே, கலைவாணர் ரசித்த அதே என்ற ஏகாரம்தான் கவிஞர் சுப்புவாகி எனக்கு ஆகாரம் என்று அப்பா பல மேடைகளில் சொல்லுவாங்க. அப்ப அப்பா என்ட்ரானது இப்படி கலைவாணர் கம்பெனிக்கு வந்தாச்சு. அங்க யாரெல்லாம் இருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், கலைஞர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, எஸ்எஸ்ஆர், பல பல பெரிய தங்கவேல், சரோஜா அம்மையார், இப்படி பல பல நட்சத்திரங்கள் நாம் பார்த்து ரசித்து வியக்கும் நட்சத்திரங்கள் அதன் உள்ளிருந்து வளர்ந்தார்கள். அப்பேற்பட்ட வகையில் உடுமலை நாராயணகவி கவிதை எழுதுறதுக்கு, சுப்பு ஆறுமுகம் வில்லுப்பாட்டு சினிமா பாட்டு எழுதுறதுக்கு, அப்படி எழுதிய பாடல் தான் காந்தி மகான் சரித்திரம். சங்கீத கலாநிதி எம்எஸ் அம்மா வீட்டிலே அரங்கேற்றப்பட்டது. ராஜாஜி, சத்யமூர்த்தி, கல்கி மிக பெரிய பெரிய அவதாரங்கள் என்று போற்ற தகுந்த வகையில் வாழ்ந்த மனிதர்கள் அவர்கள் முன்னிலையில் இந்த வில்லுப்பாட்டு அரங்கேற்றப்பட்டது. வருஷம் 1947-48. அப்போ வில்லுப்பாட்டோட வரலாறு என்னைக்கோ ஒரு நாள் ராஜா மடியில் ஆரம்பித்து சாது நம்ம சாத்தனார் கதை, நீலி கதை, எல்லார் கதையும் திருநெல்வேலி மாவட்டங்களில் பாடிக்கிட்டே இருந்த போதும் புரட்சியாக கலைவாணர் எடுக்கணும்னு நினைச்ச உண்மை, அப்பா எழுதி கொடுத்த உண்மை, மக்களுடைய ரசனை, எம்எஸ் அம்மாவுடைய ஆசி, வில்லுப்பாட்டு வளர்கிறது. அப்புறம் அகில இந்திய வானொலியில் அப்பா 52 வாரங்கள் காந்தி வரலாறு பண்ணாங்க. அப்படியே இந்த வில்லுப்பாட்டிலே அப்பாவுடைய பங்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வில்லுப்பாட்டை நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு செய்தியை சொல்லணுமா, கூப்பிடுப்பா சுப்பு ஆறுமுகத்தை, எளிமையாக சொல்லலாம். புரியணும்ல, தடுப்பூசி போட்டால் உள்ளே போகுது இல்லையா, அந்த மாதிரி போகணும். நம்ம அப்படி போனால் தான் நம்மளுக்கு வெற்றி. இது தமிழ் ஊசியாக மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்பட்டது. 1948-49-50 அந்த நாட்கள் பூரா அப்பா வில்லுப்பாட்டு ப்ளஸ் சினிமா, சின்னஞ்சிறு உலகம் அப்பா எழுதிய மூலக்கதை தான், ஏன் படம், அதில் சீர்காழி அண்ணா வில்லுப்பாட்டு பாடியிருக்கார். வில்லுப்பாட்டுக்கு வரலாறு பாருங்க, நாகேஷன்னா வில்லுப்பாட்டை பற்றி பேசியிருக்கிறார். அப்படியே அப்பா பல சினிமா பணிகள், திரைப்பட பணிகள், எழுத்து பணிகள், வில்லுப்பாட்டு பணிகள் என்று வளர்க்கும் போது தான்
முத்தாய்பகனம் பொதிகை தொலைக்காட்சி நிலையம் 1975 வில்லுப்பாட்டுக்கு நட்சத்திர அந்தஸ்து கொடுத்து இன்னைக்கு இந்த உங்களை என்னையும் பேச வச்சிருக்கேன். நிச்சயமா ஒருத்தரும் ஒருத்தரும் சந்திக்கிறதுக்கு ஏதாவது வந்து ஒரு காரணம் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் எப்போவுமே நம்பக்கூடிய ஒரு மனிதன். ஏன்னா இந்த பிரபஞ்சம் அதற்கான ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்துக்கிட்டே இருக்கும். வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது ஸ்கூல் டேஸில் நிச்சயமாக என்னோட பள்ளி பருவத்தில் சொல்லியே ஆகணும். வில்லுப்பாட்டு வந்து ஐயா பாடுறத நாங்கள் பார்த்துருக்கோம், பொதிகை தொலைக்காட்சியில் தான் பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி எதனாச்சும் மிகப்பெரிய நிகழ்வுகள் அப்படின்னும் போதோ இல்லை விழாக்காலங்கள் அப்படின்னும் போதோ நிச்சயமாக வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது இருக்கும். எங்களுக்கு ஒரு ஆசை எப்படியாவது வந்து பரிசை வந்து நாம் தான் தட்டி செல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லுப்பாட்டு பாடலாம். இதே மாதிரி எதனாச்சும் ஒரு கதை பொருளை வச்சு வில்லுப்பாட்டு பாடலாம் அப்படின்னு. இன்றைய காலகட்டத்தில் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு கூகுளில் போய் தேடினா வில்லுப்பாட்டுக்கு வில்லு எப்படி அமைக்கிறது, கீழே எப்படி கடகம் வைக்கிறது அப்படிங்கிற மாதிரியான எல்லாத்தையும் கற்றுக்கலாம். அந்த சமயங்கள் அதெல்லாம் கிடையாது. நான் சொல்றது வந்து 80s 89 அந்த டைம்ல வந்து இதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. 90s ஆரம்பத்திலாம் நம்ம தேடியெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. நாங்கள் டிவி பார்த்துக்கிட்டே இருப்போம், புதிய தொலைக்காட்சி வச்சு வச்சு பார்க்கறது எப்போ வந்து வில்லுப்பாட்டு போடுறாங்க, அதில் எப்படி வந்து கட்டியிருக்காங்க, ஐயா எப்படி வாசிக்கிறாங்க, எந்த இடத்துல தட்டுறாங்க, எந்த இடத்துல சலங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருந்து பரிசையும் ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. அந்த பள்ளி பருவ நினைவுகள் வந்து ரொம்ப பசுமையாக நிறைந்திருக்கு. அதே மாதிரி பசுமையான நினைவுகள் பொதிகை தொலைக்காட்சியில் முதல் முதலாக நம்மளுடைய கலைமாமணி சுப்பு ஆறுமுகம் ஐயா பாடின பாடலும் உங்க மனதுல நிறைந்திருக்கும் இல்லையா, அந்த பாடலை சொல்லுங்க. முக்கியமா இது வந்து என்ன சொல்ல பதிப்பிக்கப்பட வேண்டிய விஷயம் அதான் அந்த 1975 ஆகஸ்ட் 15 காந்திஜியை பற்றி ஒரு பாடல். இது வந்து NSK அப்பா எழுதினது பல்லாண்டுகளாக. அந்த பாட்டுக்கு வயசு என்னை விட பெருசு, 60 மேலே. அப்போ கலைவாணர் பாடி, அப்பா பாடி, நான் பாடி, இன்னைக்கு என் மகன் கலைவகன் பாடி, அவன் சொல்லி தந்த குழந்தைகள் பாடி, எப்படி போகுது. அப்போ பாட்டில் என்ன இருக்குங்க, ஒன்றே ஒன்று தான் இருக்குது, எதுகமோனெல்லாம் இருக்குது, சத்தியம் இருக்குது, உண்மை. அதுக்குள்ளே சத்திய ஹீரோ இருக்கார், மகாத்மா காந்தி இருக்கார். என்ன பாட்டு தெரியுங்களா, இதே மேடை அந்த நாளில் பாட்டு. காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே. குழந்தைங்கள சிரிக்கும் அந்த நாள் பருவம் தான் நீங்க பாத்துருப்பீங்க. உயரமான உருவம் அது ஓட்டப்பல்லு பருவம், அவர் வயிறு ஒட்டி இருக்கும் அந்த வாய் எப்பவும் சிரிக்கும். சிரிக்கணும். பாசமுள்ள மீச அத பார்க்க பார்க்க ஆச, அவர் பனியன் இல்லா தாத்தா, அவர் பாதி வேட்டி தாத்தா. அடுத்தது கொள்கை, அதான் வில்லுப்பாட்டு. பொய்யே சொல்ல மாட்டார், ஒரு மெசேஜ் வச்சாச்சு. பொய்யே சொல்ல மாட்டார், அவர் புலால் திங்க மாட்டார், பகை வையும் போதும் சிரிப்பார், அவர் வாழ்த்து சொல்லி குதிப்பார். காந்தி தத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி, பூந்தி இனிப்பு போல, குழந்தைக்கு தெரிஞ்சது பூந்தி தான், பூந்தி இனிப்பு போல ரொம்ப பொருத்தமான ஜோடி. கன்க்ளூஷன், உண்மையான தாத்தா அவர் ஊருக்கெல்லாம் தாத்தா, இதை எண்ணி எண்ணி பார்த்தா அவர் எனக்கும் பிடிச்ச தாத்தா. இப்படித்தான் இந்த 6 பாடலை, 6 ஸ்டான்ஸா உள்ள பாடலை அப்பாக்கும் அந்த பானைக்கும் மத்தியில் குழந்தையாக உட்கார்ந்து இங்கு பாடிய நினைவு இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு என்னோட நினைவு. இந்த பாட்டு அதனுடைய சத்தியம், அதனுடைய தமிழ், அதனுடைய தேசியம், அதனுடைய தொலைநோக்கு பார்வை எதுவுமே குறையாமல் இருக்கிறதென்றால் அதை பாட வைத்த தொலைக்காட்சிக்கு முதல் பெருமை, எழுதிய கவிஞருக்கும் அதே பெருமை, பாடிய கவிஞருக்கு தமிழ் பெருமை, இன்றைக்கு ரசித்த உங்களுக்கு அவரது ஆசையின் பெருமை, பாடிய எனக்கு அன்பு தமிழின் பெருமை. இத்தனையும் கிடைக்கிறது என்றால் வில்லுப்பாட்டு கருத்துள்ள பாடல். பாட்டுன்னா எப்படிங்க இருக்கணும், ஓம் போட்டு எழுதணும், ரூம் போட்டு எழுதக்கூடாது. பாட்டு எழுதுனீங்கன்னா நம்மளும் ரூம்லதான் உட்காந்து எழுதுறோம், சொல்றேன் ஒரு வார்த்தைக்கு. ஓம் போட்டு எழுதுனீங்கன்னா அந்த பாட்டுல உள்ள ஆத்மீகம் உலகத்து மக்களுக்கெல்லாம் போய் சேரும். ஒரு செய்தி பாட்டுங்கிறது உள்ள போய், பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்று சொன்ன பாரதியை பெற்ற நாடு நம் நாடு. நயாகராவா, நீர்வீழ்ச்சியா, குற்றாலமா, அதுவா இதுவா, எதை விடவும் ஆச்சரியம்டா எது, பாட்டு. பாட்டு ஸ்ருதி சேர்றதுங்கிறது சும்மாவா, நிச்சயமா. லயம் சேர்றதுங்கிறது சும்மாவா, எத்தனைதான் பணம் இருக்கட்டும் சேருமா, சேரணும்னா ஒரு ஏழைக்கு கூட சேர்ந்துடும், ஞானம் உள்ளவனுக்கு சேர்ந்துடும், வசதியானவங்களுக்கும் சேர்ந்துடும். எது இருக்கணும், அனுகிரகம் இருக்கணும். அட்மிஷன் யார் வேணால் வாங்கிடலாம், இசை அனுகிரகம் இருந்தால்தான் வரும். அந்த ஒரு நோக்கில் இந்த கலையை அப்பா வளர்த்து வந்தது
இன்றைக்கு எனக்கு அந்த முதல் நாள் நிகழ்ச்சியின் மகாலட்சுமி என் அன்பு குழந்தையாகி கேட்டப்போ நினைவு வரும். நிச்சயமாக இன்றைக்கும் அடுத்த அடுத்த தலைமுறைக்கும் இந்த பாடல் சென்று கொண்டு இருக்குதுன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அப்பாவோட ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சிந்தனை தான் இன்றைக்கும் பசுமையாகவே இருக்கு இந்த பாடலை கேட்கும்போது. எத்தனை முறை கேட்டாலும் அதனுடைய இனிமையோ அந்த பசுமையோ குறையாம அழகான அந்த வரிகளோட நான் எதுகை மோனை, நீங்கள் சொன்னீங்க எதுகை மோனை இருந்தாலும் அதில் உண்மையும் சேர்ந்தே இருந்தது. பாடலுக்குன்னு ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அடுத்து அதில் ஸ்டோரி இருக்கணும், அடுத்தது கன்க்ளூஷன் இருக்கணும். அழகாக ஒன்று ஒன்றா சொன்னீங்க. அப்போ வில்லு பாட்டுக்கான அமைப்பு அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாக்கப்படணும்? ஏன்னா நாங்கள் கேட்குறவங்களுக்கு எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. தந்தனத்தோம் ஆரம்பித்து வாழியவே முடிகிற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியுது. அதனால் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன மாதிரியான கை வேலைப்பாடுகள் இருக்கு? இப்போ ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணணும், இல்லனா ஒரு நிகழ்ச்சியில வந்து நீங்க பங்கேற்கும் போது அந்த நிகழ்ச்சிக்கான ஒரு பாடலை பாடணும் வில்லு பாட்டு மூலமா அப்படின்னும் போது, இப்போ கூட இங்க வந்தோடனே பொதுகைக்காக அழகான ஒரு பாடலை பாடினீங்க, ஒரு பன் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நிச்சயமா கை வேலைப்பாடுகள், அதற்கான வேலைகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கும். அப்ப அந்த அமைப்பை எப்படி நீங்க வந்து வில்லு பாட்டுக்கான அமைப்பு அப்படிங்கிறது சொல்லணும்னா ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் அது எப்படி இருக்கணும்? கரெக்ட். வில்லு பாட்டோட வெற்றிக்கு காரணமே மகாலட்சுமி அதோட ஸ்ட்ரக்சர் தான். எப்படி வில்லு பாட்டுக்குள்ள முத்தமிழ் இருக்கு. இயல் தெரிஞ்சவா பேச போயிடுவா, இசை தெரிஞ்சவா பாட போயிடுவா, நாடகம் தெரிஞ்சவா நடிக்க போயிடுவா, மூணும் தெரிஞ்சவா தான் இதுக்குள்ள வருவா. இது வந்து சாதாரணமாக பேச தெரிந்தவர்கள் மட்டும் செய்துவிட முடியாது. ஏன்னா எப்போ பேச்சை நிறுத்தணும்னு தெரியணும், அது ஒரு ஞானம். எப்போ பாட்டை ஆரம்பிக்கணும்னு தெரியணும், அது ஒரு ஞானம். எப்போ நடிச்சு காமிக்கணும்னு தெரியணும், அது ஒரு ஞானம். மூணு எப்படி வரும்? படித்தா வந்துடுமா? வராது. அனுபவப்பட்டா தான் கூடுதலாக வரும். படித்தா வராதுன்னு நான் சொல்லலை, படித்தா வருவோம், ஆனால் அனுபவப்பட்டால் கூடுதலாக வரும். இப்போ நாங்கள் வந்து ஒரு 50 பக்கம் ஸ்டேஜுக்கு எழுதின்னு போயிருக்கோம்னா, அங்கே போய் பார்க்கும்போது மக்கள் இது எதுவுமே பொருந்தாத மக்களாக இருக்குன்னா, சற்று நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய கை வேலைப்பாடுகள் அங்கே பதிவில் மட்டுமே இருக்குமே தவிர வார்த்தைகள் மாறணும். ஆனால் அந்த கை வேலைப்பாடுகள் எவ்வளோ முக்கியம்னா, இன்னைக்கு நான் பாடுற வரைக்கும் நேற்று 2 நாளாக தயாரிப்பாளர் சொன்ன உடனே உட்காந்து எழுதுறோன்னா, அதுக்கு காரணம் என்னென்னா, மேடலை போய் எழுதுகிற ஸ்டைலு அப்பாவுக்கு அது ஒத்தே வராது. அந்த மாதிரி பண்ணுறது அப்பாவுக்கு. வீட்டில் ஹோம் ஒர்க் செய், கலைவாணர் 20 மணி நேரம் செய்வார், நான் 20 மணி நேரம் செய்வேன், நீ எழுது, நான் எழுதினதை நீ பாடுறது உன் பெருமைக்கும் மக்களுக்கும் பாடலாம், ஆனால் நீ எழுதியதை நீ பாடினால்தான் உன் காலிலே நீ நிற்பாய். இதை சொல்லி கொடுத்தாங்க. அப்போது இந்த வில்லு பாட்டுக்கு ஒரு அமைப்பு இருக்குங்கிறது உறுதிதமாகுது. ஃபஸ்ட்டு காப்பு விருத்தம், கணபதியை பற்றி பாடுவாங்க. அடுத்தது வந்து கணபதி மாலை, அது பாடுவாங்க. கற்பக விநாயக கடவுளே போற்றி சிற்பரமோன தேவன் வாழ்க. ஐயா வாரண முகத்தான் மலத்தால் வெல்க, ஆரண முகத்தான் அருட்பதம் வெல்க, ஆரண முகத்தான் அருட்பதம் வெல்க. படைப்புக்கு இறையவன் பண்ணவர் நாயகன், இந்திர குரு எனது இதய தொழிர்வான், இந்திர குரு எனது இதய தொழிர்வான். சந்திர மௌலி தலைவன் மைந்தன், கணபதி தாளை கருத்திடை வைப்போம், கணபதி தாளை கருத்திடை வைப்போம். குணமதிர் பலவா புறக்கேளீர், உட்செவி திறக்கும் அகக்கண் ஒளி தரும், அக்கினி தோன்றும் ஆண்மை வலியுறும், திக்கலாம் வென்று கைய கொடி நாட்டலாம், கட்செவி தன்னை கையிலே எடுக்கலாம், விடத்தையும் நோவையும் வெம்பகை அதனையும், விடத்தையும் நோவையும் வெம்பகை அதனையும். துச்சம் என்று எண்ணி துயரிலாதிங்க, நிச்சலும் வாழ்ந்து நிலை பெறலாம், நிச்சலும் வாழ்ந்து நிலை பெறலாம். அச்சம் தீரும் அமுதம் விளையும், வித்தை வளரும் வேள்வி ஓங்கும், அமர தன்மை எய்தவுமே இங்கு நாம் பெறல்வாம். துணர்வீரே வந்தோம் தந்தோம் பிள்ளை யாருக்கு வில்லிசை தந்தனதோ. அடுத்ததுதான் அந்த தந்தனத்தோம் என்று சொல்லி அந்த பாட்டு. அப்புறம் அவையடக்கம்னு உண்டு வில்லு பாட்டுக்குள்ள அமைப்பு.
படறிகேன் படிப்பறிகேன் படிப்பறிகேன். இது வந்து பழைய கால வில்லு பாட்டு பாட்டு சரிங்களா. என் பாட்டில் உள்ள வகையறியேன் வகையறியேன் எடறியேன் எழுத்தறியேன் எழுத்தறியேன். நான் ஏட்டில் உள்ள பொருளறியேன் பொருளறியேன். இதில் என்ன விஷயம் கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வில்லிசை கலைஞன் இதை பாடும்போது அவையடக்க பாட்டு சுத்தி எல்லாரும் வசிப்பாங்க. இதை பாடுவாங்க ஒரு 15 நிமிஷம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே 9 மணி, முடியறது காலையில 4 மணி. அப்போ உங்களுக்கு இந்த ஒரு பாட்டு அப்படி பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப இதை நீங்க போய் பாடினீங்கன்னா ஏடறியேன் ஏடறியேங்கிறப்ப ஏதாவது அறிஞ்சிருப்பேன்னு சொல்லிடலாம். அட்வான்ஸ் கொடுத்து கூப்பிட்டு வந்தோம், இங்கே வந்து அறியேன் அறியேன்கிறியே அப்படின்னு கேட்குற அளவுக்கு மக்கள் வளர்ந்து விட்டார்கள். ஸோ அவையடக்கத்தை அமைதிப்படுத்தி விட்டோம். நீ அடங்கு அதையே சொல்கிற தேவையில்லை. அப்போது அவையடக்கத்துக்கு அப்புறம் கதை, கதைப்பாடல், பிறப்பு, வளர்ப்பு, சரித்திரம் என்று போய்கொண்டே இருந்து இந்த உலகத்திலே சத்தியம் செய்து சொல்கிறேன், வாழ்த்தும் கலை வில்லு பாட்டு தான். வழியவே பல்லாண்டுகளும் மங்கள தமிழாலே என்னோடு பேசுகின்ற மகாலட்சுமி பல்லாண்டு வழியவே இப்படின்னு நான் சொல்றேன்னா, எங்க அம்மா பேர் மகாலட்சுமி கண்ணா சொல்றேன்னா, இப்ப நான் நினைக்கவே இல்லை தானா வந்து. அப்ப அந்த தானா வரும் எழுதும் திறமை வில்லுப்பாட்டின் அமைப்புக்கு முதல் தேவை. ஒரு செய்தி சொல்கிறார்கள், இப்ப நாங்க பாரத தாயின் பன்னிரு கரங்கள் என்று தொலைக்காட்சி தயாரிப்பட ஐ திங்க் 1980 நினைக்கிறேன் 20 அம்ச திட்டத்தை பண்ணோம். அப்படி பண்ணோம். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமுக்கு பண்ணியிருக்கோம். அப்புறம் புகைப்பிடிக்காதேன்னு பண்ணியிருக்கோம். அப்புறம் எய்ட்ஸுக்கு பண்ணியிருக்கிறோம். இப்போ எய்ட்ஸுக்கு பாடும்போது ஒருத்தர் கேட்டார், ஒரு நல்ல நகைச்சுவை இது, கவிஞர் சார் நேற்று நீங்கள் வந்து ராமாயணத்தில் ராமனை பற்றி பாடினீங்கோ, அப்புறம் மகாபாரதத்தில் கண்ணனை பற்றி பாடினீங்கோ, இந்த தெய்வீகமெல்லாம் பாடுறவர் நீங்கள் எய்ட்ஸை பற்றி பாடலாமா? அதுக்கு அப்பா பதில் என்ன தெரியுமா, ராமனை பாடும் நான் தான் எய்ட்ஸை பற்றி பாடுவேன். ஏன் என்றார் அவள், ராமனை போல் வாழ்ந்தால் எய்ட்ஸ் வராதப்பா. அதெல்லாம் கிடைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் அப்பாவோட மூளை. ஏன் இதே தொலைக்காட்சியிலேயே திருவையாறு ஆராதனையினுடைய அந்த தியாக பிரம்மம் மெட்டில் நாங்கள் எங்களுடைய ஒரு புது அமைப்பு சொன்னலைங்களா, அமைப்பில் வந்து இந்த பாட்டு நம்ம என்ன வேணால் பாடலாம், வயலும் வாழ்வுக்காக பாடிய பாட்டு, அதில் ஜெகதானந்த தாரகாவுடைய மெட்டில் முதல் பஞ்சரத்னம் அது. அதில் வந்து உங்களுக்கு ஆராதனையில் பாடுவாங்க இல்லையா, பஞ்சரத் எல்லா மேடைகளும் உட்கார்ந்து அருமையாக பாடும் காட்சி அதில். அப்போ கொஞ்சம் தமிழில் நல்ல மேவாழ்கவே வாழ்கவே வள்ளம் காணும் பொன்னாடு அப்படின்னு ஒரு பாட்டு எழுதினாங்க. அந்த நாளில் இதை நான் சுரம் போட்டு அதுக்கப்புறம் சுர சுவாகித்யம் எழுதி அருமையாக பாடணும். எதிரொலியில் ஒரு கேள்வி வந்தது, இங்கே தான் இதை சொல்லணும், இது ஒரு சந்தோஷமான விஷயம். வயலும் வாழ்விலும் போய் திருவையாறு தியாக பிரம்மத்தின் பாடலை பாடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு உடனே அன்றைய தயாரிப்பாளர் அப்பாவை கூப்பிட்டுட்டார், அண்ணே நீங்கள் தான் இதுக்கு பதில் சொல்லணும். அப்பா என்ன தெரியுமா ஒரே பதில் சொன்னாங்க, கேள்வி கேட்பவர் உட்கார்ந்து கேட்கின்றார், அப்பா உடனே பதில் சொல்கிறாங்க, வயலும் வாழ்வுமில் திருவையாறு தியாக பிரம்மத்தின் மெட்டை பயன்படுத்தலாமா என்று கேட்ட இளைஞருக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை சொல்லிக் கொள்கிறேன். வயலும் வாழ்விலும் தான் திருவையாரை பற்றி தியாக பிரம்மத்தை பற்றி பாடணும். ஏன்னு கேட்டால் திருவையாரே வயலை சுற்றி தானப்பா இருக்கு, அந்த வயல் தமிழுக்கு இயல் தமிழ் பொருந்துமேப்பா, அதனால் தான் பாடினேன்னு அன்னைக்கு அவர் தான் முதல் ரசிகராய்த்தர் கேட்டவர் தான். ஆக அமைப்பு என்று அந்த காப்பு விருத்தம், தந்தனத்தோம், அவையடக்கம், கதை பொருள், அதுக்கப்புறம் கதை பொருளுடைய வளர்ச்சி, முன்னுரை, வாழியவே என்று அமைப்பு வகுக்கப்பட்டாலும் அந்த வகுக்கப்பட்ட முறையை நாம் சற்று மாத்தி வட்டத்துக்குள்ளேயே திட்டம் போட்டு இருந்தோம்னா யாருமே கேட்க மாட்டாங்க. கேட்டாலும் என்ன பதில் சொல்லலான்றது தோணிச்சு நம்மளுக்கு மனசுல எழுந்து பதில் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமும் யாரும் கேட்க மாட்டாங்க. எந்த நல்லதையுமே முதல்ல கொஞ்சம் எதிர்ப்பாங்க, ஆனால் அந்த எதிர்ப்புக்கு கவலைப்படக்கூடாது. ஒவ்வொரு அலையும் எதிர்த்து கொண்டுதானே கடலுக்குள்ளே கிடக்கிறது, அதே போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்போடு எதிர்த்து இல்லை அடைத்து கடலுக்குள்ளேயே கிடப்போம். நிச்சயமா அழகான வார்த்தைகள் முத்து முத்தா வந்து விழக்கூடிய தமிழ் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அப்பாவை பத்தி ரொம்ப அருமையான விஷயங்கள் தான் பகிர்ந்துகிட்டீங்க. அண்ட் எப்பெல்லாம் எப்படி எப்படிலாம் பேசுவார, அந்த நுணுக்கங்கள் அவருக்கு எப்படி வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் அழகா சொன்னீங்க.
அப்பாவுடைய வரலாறு பத்தி கேட்டாச்சு, உங்களை பத்தி சொல்லவில்லை. ஏன்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரி, ஒரு பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வந்து இந்த மாதிரியான ஒரு இசைத்துறையில சாதிக்கணும்னா குடும்பத்துடைய அந்த ஆதரவு இல்லாம செய்யவே முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அந்த உண்மைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த உறவுகள் பத்தி சொல்லுங்க மேம். ஒரு அற்புதமான குடும்பஸ்தியாக இருப்பதனால் அழகான இந்த கேள்வியை கேட்டீர்கள். என்னுடைய தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆர்மம் சமீபத்திலே பத்மஸ்ரீ வில்லுப்பாட்டுக்கென்று வாங்கியிருக்கிறார்கள். அது உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதம். அந்த கணவனார் மனைவி என் தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி சுப்பு ஆர்மம். அம்மா எப்படின்னா எங்கள் அப்பாவோட வாழ்க்கையில் ஒரு விளக்கு. எப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரே வார்த்தை தான் தெரியும், சாரி சாரி சாரி. ஒரு வார்த்தை தெரியாது, சாரி சாரி சாரி. அதுக்கு அர்த்தம் தப்பு செஞ்சதே இல்லை. கணவன் என்ன சொல்கிறாரோ அந்த கோட்டை விட்டு தாண்டாத குல விளக்கு. வில்லுப்பாட்டுக்கு அவங்க அடித்தளம் மேம். ஆமாம் ஆமாம் ஆமாம், கரெக்டாக சொன்னீங்க. அப்பா எழுதினோடனே லட்சுமி எப்படி இருக்கு பாரு, முதல் ரசிகை அவர்கள் தான். ஆமாம் நல்லா இருக்குன்னு சொன்னாதான் உலகமே ரசிக்கும். அப்பேற்பட்ட தாய் என்னுடைய தந்தையாருடைய வரலாற்றை ஒரு உண்மையுள்ள கவிஞனின் கதை என்று நூலாக படைத்தார்கள். உலகம் முழுக்க இன்றைக்கி அது வித்துட்டுருக்கு. சிங்கப்பூரில் தான் வெளியிட்டோம். ஆனால் அவங்களுக்கு படிப்பறிவு 8-10 தான். அதெல்லாம் இப்போ தேவையே இல்லை. ஏன்னா நாங்கள் செஞ்சதை விட அதிகமாக செஞ்சிட்டோம். எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு அக்கா உண்டு, சுப்புலக்ஷ்மின்னு பேர், அவங்க பள்ளி முதல்வராக இருக்காங்க. அண்ணன் உண்டு, காந்தின்னு பேர், அவர் ஆதி காலத்தில் நம்ம வில்லுப்பாடல பங்கு பெற்றிருக்கிறார். இப்போது நான் வந்து தலையெடுத்து அதை என் குடும்பத்தோடு செய்து கொண்டிருக்கிறேன். டாக்டர் எஸ் திருமகன் இந்த மாதிரி இடது பக்கம் பானையோடு அமர்ந்திருப்பார். என் மகன் கலைமகன் வலது பக்கம் அமர்ந்திருப்பார். இவர்கள் இருபேர் சாட்சியாக இன்றைக்கி நான் வில்லுப்பாட்டை பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த குடும்பத்து உறவுகள் நீங்கள் கேட்ட விஷயம், அந்த விஷயம் ரொம்ப முக்கியம். வீடு சுகமாக இருந்தால் தான் நீ நாட்டுக்கு சில விஷயத்தை முதல்ல செய்ய முடியும். வீடு சுகமாக இருக்குன்ற ஆனந்தம் இருக்கணும். இதில் நான் ரொம்ப பாராட்டுறது யாருன்னா எங்கள் அப்பா வந்து நான் மேடையிலே அடிக்கடி சொல்வேன், என் தந்தையார் தமிழ்ப்பால் கொடுத்தார், என் தாயார் தாய்ப்பால் கொடுத்தார்னு சொல்வேன். என்னுடைய கணவர் எப்படின்னா அன்பால் என்னை ஊக்கப்படுத்துகிறார். சாதாரணம் இல்லை, சும்மா சொல்லி வைப்போம் அப்படின்ட்டு அந்த டைப் இல்லை. நான் அவருக்கே தெரியாது நல்லா அந்த மாதிரி வாயில் நினைக்காதது வராது, நினைச்சது வராமல் இருக்காது. உண்மையை ஒரு ஆமாம் ஆமாம் அது கண்டிப்பாக அழகாக சொன்னீங்க. அது மாதிரி அவருடைய ஊக்கம் அதிகம். நான் தளர்ச்சி அடைந்தாலும் என்னை தட்டி கொடுத்து அப்படிதான் இருக்கும் உலகம் போயிட்டே அது அப்படின்னு சொல்கிற டைப்பு. சரி அடுத்த தலைமுறை 3G 4G போயிட்டு இருக்கலா, அப்படி பார்த்தீங்கன்னா என் பையன் ஐயோ வில்ல தூக்கிட்டு அப்படின்னு கேட்கலையாவன். அவன் வில்லுப்பாட்டில் யுவக்கலா பாரதி வாங்கியவன், இசையில் யுவக்கலா பாரதி வாங்கியவன். இன்னைக்கும் கலாச்சேத்ராவில் குழந்தைகளுக்கு வில்லுப்பாட்டை சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு அப்பா உருவாக்கியிருக்காங்கன்னா அது எங்களோட பெருமையே இல்லை. ஆச்சாரியாளின் அனுகிரகம், தமிழ்த்தாயின் அன்பு, ஆசீர்வாதம், நேயர்களே உங்களோட அன்பு. ஆனால் என்ன, இதுக்கு இன்னும் ஆதரவு அதிகமாகணும். எல்லா சேனல்ஸும் சரி, எல்லா தொலைக்காட்சிகளும் சரி, எல்லா ரேடியோஸும் சரி, உலக நாடுகளும் உலக நாடுகள் நல்லா செய்கிறாங்க சரியா சொல்ல போனீங்கன்னா. ஸோ இந்த குடும்பத்து உறவுகள் என்பது எங்களுக்கு ரொம்ப சுகமாக அமைஞ்சதுனால இன்னைக்கு மகாலட்சுமி முன்னாடி உட்காந்து மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்றதுக்கு கடவுள் அமைத்திருக்கிறார். கல்யாண கதை என்பது அது ஒரு தனி கதை, அது தனியாக கிளைமேக்ஸ்ல பேசும். நிச்சயமா மேம், அது ரொம்பவே வந்து இன்னும் ஆனந்தம் தரக்கூடிய ஒரு கதையா இருக்கும் நான் நம்புறேன். இப்போ நம்ம வந்து ஆரிஜின் வரலாறு பத்திலாம் பேசணும் மேம். நீங்க பேசும்போதே கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறையா வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது உங்க குடும்பத்தோட இணைந்த ஒரு கலையாவே இருக்கு. அப்ப 90ஸ்ல நான் பார்த்த வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது வேற, இப்போ உங்களுடைய மகன் காலத்து வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது வேற. ஏன்னா அவர் சொல்லியே கொடுக்கறாரு குழந்தைகளுக்கு. நீங்க பார்த்து பழகிய வில்லுப்பாட்டு அப்படிங்கிறது வேற. இது என்ன மாதிரி கடந்து வந்திருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதோட என்ன மாதிரியான மாற்றங்களை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? இது முக்கியமான கேள்வி. இந்த மாற்றங்கள் இல்லை என்றால் இன்றைக்கு வில்லுசை நிலைத்து நிற்க முடியாது. ஆனால் மாற்றங்கள் எப்படி இருக்கணும்னா, என் அன்பு சகோதரர் மிகப்பெரிய வித்வான் வாதாபியை இன்னைக்கு மாண்டலின்ல வச்சாரோ, மாண்டலினுக்கு ஒரு பெருமை கிடைத்தது. அதான் பெரிய விஷயம். அப்படி அப்பா வில்லில் சொல்லும்போது வில்லுக்கு பெருமை கிடைக்கிறது. இன்னைக்கு நாங்கள் வில்லால் நாங்கள் வாழ்கிறோமா, எங்களால் வில் வாழ்கிறதா என்றால் எங்களால் வில் வாழ்வது தான் பெரிய விஷயம். நமக்கு ரெண்டு இட்லியும் தைச்சாதான் எங்கே போனாலும் கிடைக்கும். ஆனால் வில்லை வாழ வைக்கிறோம்ல, கஷ்டமான கலை. அதை நீங்கள் சில கலைகளை இவங்க மதிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க, இதை பார்த்தப்புறம் தான் மதிப்பாங்க.
கேட்டதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு தெரியும். ஆமா, நிலையான பார்வை இருக்கும். இப்போ ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி உங்கள மாதிரி தெரிந்தவர்களுக்கு முதல்ல இருந்தே ஆரம்பத்துல இருந்தே இல்லனா ஆச்சாரியால் ஒரு பல நூறு முறை கேட்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு மதிச்சிருப்பார் பாருங்க. எத்தனை தலைவர்கள் ரசித்த கச்சேரி இது வந்து. பெரிய பெரிய தலைவர்கள் சிவாஜி அண்ணா 3 மணி நேரம் இருந்து கேட்டிருக்கார், குன்னக்குடி அண்ணா வாசிச்சிருக்கிறார், ட்ரம்ஸ் சிவமணி அண்ணா வாசிச்சிருக்கார், கடம் விநாயகராம் வாசிச்சிருக்கார். எவ்வளவு மரியாதை இருக்கும் அவங்க மனசுல. இதெல்லாம் எப்பேற்பட்ட முனைகள், வெற்றி முனைகள் இவங்களெல்லாம். இவங்கெல்லாம் வாசிச்சிருக்காங்க எங்க வில்லுப்பாட்டுக்கு. அப்பா காலத்துல எப்படி, நீங்க இந்த 3 பிரிட்ஜை கேட்டிருக்கீங்க, அப்பா காலத்துல எப்படி இருந்ததுன்னா என்ன சொன்னாலும் எப்படியாவது கேட்பாங்க. அடுத்தது என்னோட ஒவ்வொரு வார்த்தையில சொல்றேன், டீட்டெயில்டா அப்புறம் சொல்றேன். என்னோட காலத்துல கவிஞரோட பொண்ணு சொல்லுது நல்லா தான் சொல்லும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா என்னை பத்தி ஏற்கனவே ஒரு ஃபிகர் இருக்கு, இது பரம சாது அப்படின்னு ஒரு ஃபிகர் இருக்கு. ஆனால் திறமசாலி அதுவும் இருக்கு, ஒழுக்கமான குடும்பம் அது இருக்கு. அதனால என்னை வந்து கேட்டுருவாங்க. என்ன சொன்னாலும் கேட்பது அப்பாவின் காலம். கவிஞர் பொண்ணு நல்லா தான் சொல்லும், கவிஞர் நல்லா வளர்த்துருக்கார், அதை உட்காந்து கேட்போம் ரசிப்போம் வளர்ப்போம் அப்படிங்கிறது என் காலம். என் பையன் காலம் எப்படி தெரியுமா இருக்கு, என்ன சொல்லிடுவ பார்த்துருவோம், இப்படிதான் இருக்கு. இப்போ என்னை விட கஷ்டம் என் மகனுக்கு இந்த வில்லிசை கலையை வளர்ப்பது. ஆனால் வளர்க்கின்றோம். எப்படின்னா அங்கே தான் ஒரு என்ன சொல்ல, இனமே புரியாத ஏதோ ஒரு அனுகிரகம் கொட்டிக்கிட்டே இருக்கு, கடவுளோட அனுகிரகம் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் அந்த கலையை நாங்கள் வளர்க்கின்றோம். அப்போ கலைமகன் எவ்வளோ கஷ்டப்படுவான், ஃபர்ஸ்ட் ஹஸ் டு டீச் அபவுட் தி வில்லுப்பாட்டு. வில்லுப்பாட்டுனா இது என்ன, இயல் இசை நாடகம். இயல் இசை நாடகம்னா தெரியாது, அதுங்களுக்கு வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்படி எல்லாம் இருக்குது, இதை நீங்கள் இப்படி பண்ணுங்கள், உங்கள் பாடத்தை கூட இப்படி மாற்றிக்கலாம், படிப்பை கூட இப்படி பண்ணிக்கலாம் என்று சொல்லும் பொழுது. ஆனால் இப்பொழுது ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி, கலைமகன் வந்த காலத்தில் அப்படி இருந்தது, அவனுக்கே 30 வயசு ஆச்சு இல்லையா. இப்போ அவன் எதை ஃபீல் பண்ணுறான்னா, ஒரு நல்ல செய்தியை சொல்லணும்னா பெரிய பெரிய இசைப்பள்ளிகளிலிருந்து கூப்பிடுங்க கலைமகனை, வில்லுப்பாட்டாக்கி பாடுங்க. சங்கீத் நாடக அகாடமியில் தேசபக்திக்கு கலைமகன் ஒரு வில்லுப்பாட்டு பண்ணான். எங்கே டெல்லியில் போய் கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் ஹிந்தியில் சேர்த்துண்டு. அதே மாதிரி நான் வந்து ஐஜிஎன்சிஏ, இந்திரா காந்தி இன்ஸ்டியூட் அது ஒன்று இருக்கு இல்லையா ஐஜிஎன்சிஏ, அதில் நான் போய் குழந்தைகளுக்கு மோரல் வேல்யூஸை வெளிப்பாடு பண்ணேன். அப்படியெல்லாம் ஆகும் அளவுக்கு இப்பொழுது எது தேவையோ அந்த தேவையை நாங்கள் கோர்வையாக்கி எழுதி இசையோடு பாவத்தோடு பாடலோடு இந்த காலத்து ட்ரெண்டோடு வில்லுப்பாட்டுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்ட கற்போடு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஸோ அதில் வந்து மாற்றங்களை மரபு மீறி செய்வதே இல்லை. ஆனால் வட்டத்தோட லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் தொடலாம், தப்பில்லை. நம்ம இங்கேயே உட்காந்துட்டு மரபுன்னு சொல்லிட்டு உட்காரணும், லாஸ்ட் எட்ஜ் வரைக்கும் தொடலாம், போய் வச்சார்ல காலில் நிலவில் அந்த மாதிரி வைக்கலாம், தப்பில்லை. ஆனால் அந்த கோட்டை அழிச்சிட்டு போகக்கூடாது, அதுதான் வட்டம் தேவை. அதே அந்த வட்டமே எங்கள் திட்டம், வட்டத்தை பெருசாக்குவது எங்கள் திட்டம். நிச்சயமா, ஆமா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழாம அந்த வட்டத்துக்குள்ள எல்லாரையும் நீங்க அழைச்சிக்கிட்டு வந்துடுறீங்க உள்ள. ஆ, கரெக்டா. ஆஹா, அருமை அருமை கண்ணா. அந்த வட்டத்துக்குள்ள திட்டம் போட்டு கூட்டிட்டு வந்துடும். இப்போ இங்கிலீஷ் தமிழ், தமிழிலே மட்டுமே பாடிய கலை பெங்காலிலும் வரவழைச்சு பெங்கால் மக்களை வட்டத்துக்குள் கொண்டு வந்தோம். நீங்க சொன்னது மொழி தெரியாது, அவருக்கு தமிழ் தெரியாது, பாடணுமே தமிழை போய் ஒரு பெங்கால் ப்ரொஃபசர்ட்ட கேட்டு மாத்திட்டு பாடுவேன், ஏதோ ஒண்ணு புரியும் அவனுக்கு. கடைசியா புரிஞ்சுதாடான்னு கேட்டேன், புரிஞ்சதுன்னா இந்த டீ கொண்டு வந்த பையன், என்னடா புரிஞ்சதுன்னு, ஆண்டி மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விரலுக்கு தேஷ் அப்படின்னு சொன்னீங்க. மாதா பிதா குரு தெய்வம் மட்டும் சொல்லி நம்ம நிறுத்திடுறோம், அஞ்சாவது விரல் சொல்லலையே தவிர அதுதான் எல்லாருக்கும் தெரியும். அதை நினைவுபடுத்திய பெருமை எனக்கு. அப்பா மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தடம் படுத்திக்கிறேன், அது புதுசா சொல்லணும். அப்பாவே ரொம்ப ரசிச்சாங்க, நல்லா தெரியுது அப்படின்னாங்க. மாதா பிதா குரு தெய்வம் தேஷ் அதான் அஸ்திவாரம், இது இல்லாமல் கையெழுத்து போட முடியாது. இந்த விரல் முடியாது. ஆமா, நீ ஒரு இந்தியன், நாம் நம் நாடு இந்திய நாடு. ஆகஸ்ட் 15 ஜனவரி 26 சொல்வதை மற்ற நாள்களும் கடைபிடிக்க வேண்டும், அதுதான் எங்களோட கொள்கை. நீ இருக்கியா அப்படின்னா எந்த நாடு போனாலும் இந்திய நாட்டின் பெருமையை உயர்த்துவது தான் எங்களுடைய என்ன சொல்ல முதல் கடமை. ஏன்னா தென்னிந்தியாவின் வில்லிசைக்கலை உலகமெங்கும் போகிறது என்பது தானே எனக்கு பெருமை. அந்த பெருமையை நீங்கள் சொன்ன மாதிரி என் வட்டத்தை பெரிதாக்கி எல்லோரையும் உள்ளே அழைப்பது கடவுளுடைய அனுகிரகம். நிச்சயமா மேம்,
பேசிட்டு இருக்கும்போதுமா நிறைய தலைவர்கள் உங்களுடைய பாடல்களை ரசிச்சிருக்காங்க. வில்லு பாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம்லாம் அமர்ந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறத சொன்னீங்க. கேட்கவே அப்படியே மெய்சில் இருக்குது. சமீபத்துல நம்மளுடைய பாரத பிரதமருடைய பிறந்த நாளுக்கு உங்க மகன் வந்து ஒரு பாடல் பாடியிருக்கார். இதுதான் நாங்க எப்படி பாக்குறோம்னா ஒவ்வொரு தலைமுறைக்கும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஈஸியா இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் சொல்லிடுவாங்க அப்டேட் அப்படின்ட்டு. அந்த அப்டேட்டோட நீங்க வந்து ரொம்ப அருமையா அந்த வில்லு பாட்டை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்துட்டு இருக்கீங்க. குறிப்பா இந்த கொரோனா கால கட்டத்துல இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்தும் பேசணும். ஆனா அதுக்கு முன்னாடி 70வது பிறந்த நாள் பாரத பிரதமருக்காக ஒரு பாடலை வந்து உங்களுடைய மகன் பாடி இருக்கிறாரு. தொடர்ச்சியா மன் கி பாத்லயும் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வில்லு பாட்டு குறித்தும் பேசியிருக்கிறார். அந்த நிகழ்வை பத்தி சொல்லுங்க. ரொம்ப ஒரு பெருமையான நாள் அந்த நாள். அதாவது நம்மளுடைய தமிழ் கலையான வில்லிசையை எங்கள் ஐயா பிரதமர்ஜி என்ன ஒரு அருமையா மன் கி பாத் என்ற நிகழ்ச்சியிலே வில்லு பாட் அப்படின்னு சொல்லிட்டார். இதை விட எங்களுக்கு என்ன பெருமை வேணும். உடனே பறக்கிறது ஃபோன் செய்திகள், நீங்கள் வந்து வில்லுப்பாட்டை பற்றி கொஞ்சம் பேசுங்க ஜி, நீங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதனால்தான் அவர்களுடைய ஒரு ஒரு தொலைக்காட்சி அவங்க பர்த்டே கொண்டாடினாங்க. அந்த அந்த பர்த்டே கொண்டாடும் போது எங்கள்கிட்ட நீங்கள் அதை பாடி கொடுக்கணும், ஏன்னா வாழ்த்தும் கலை என்று சொன்னீர்கள், நம் பிரதமரை வாழ்த்துங்கள் என்று சொன்னார்கள். அதை நான் ஒளிப்பதிவே போட்டுறேன், ஏன்னா அன்றைக்கி என்ன எழுதினேன் என்பது எனக்கு நினைவில்லை. அருமையான பாடலாக எழுதினேன். நல்லது சொல்லும் நல்லதொரு வில்லுப்பாட்டில், நல்லதொரு வில்லுப்பாட்டில் நாட்டுக்கு நல்லது செய்யும் பிரதமருக்கு, அம்மா பிரதமருக்கு பாட்டாலே வாழ்த்து சொல்வோ, பாட்டாலே வாழ்த்து சொல்வோ. பாரத மாதா விநாசி, பாரத பிரதமர் ராசி, பாரத பிரதமர் ராசி, பாரம்பரிய கலை வில்லிசை வாழ்த்தும் கலை, அம்மா வாழ்த்தும் கலை பல்லாண்டு பாடிடுவோ, பல்லாண்டு பாடிடு. எனக்கு என்னென்னா அவர் வந்து மன் கி பாத்தில் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருக்கன்னா, கதை சொல்லும் கலைகள் இன்னும் நிறைய பரவணும்னு எழுதியிருக்கார். இன்னொன்று சொல்லியிருக்கார், ராமாயணம் அந்த மன் கி பாத் ஃபுல்லாக படித்து பாருங்கள், ராமாயணம் மகாபாரதம் இதெல்லாம் நீங்கள் வந்து வில்லுப்பாட்டில் சொல்லணும். வில்லிசை மகாபாரதம் வந்து பல ஆண்டுகள் ஆகியது. நாங்கள் ரெடி, நீங்க ரெடியா, நம்ம நேயர்களை பார்த்து கேட்க வேண்டியதா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் வில்லிசை ராமாயணம் புத்தக வடிவிலே வந்து அப்பாவுடைய முயற்சி. இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்றேன், இந்த வில்லுக்கு ராமர் பெருமையும் உண்டு, கண்ணன் பெருமையும் உண்டு. என்ன தெரியுமா, பகவான் கீதை சொல்லும்போது அர்ஜுனர் எப்படி கேட்டாரோ அப்படியே இந்த வில்லும் கேட்டது. இது கண்ணர் சாட்சியா உள்ள பெருமை, ராமர் சாட்சியா உள்ள பெருமை. ராமனுடைய தோளிலே இருந்த வில் தான் இப்படி வந்தது. நீங்க ஆரம்பத்தில் கேட்டீங்களே ஒரு வரலாறு உண்டானு, ஒரு குட்டி வரலாறு, ஆன்மீக வரலாறு உண்டு, சுருக்கமாக சொல்லிடுறேன். ராமர் வந்து ஆஞ்சநேயரை சந்திக்கும்போது அப்படியே எல்லா சந்தோஷமான நிகழ்வுகளும் பல நடந்திருக்கு. அப்போ வந்து ராமர் வந்து அந்த வில்லு இருக்கு இல்லையா, ராமரோட வில்லு, அதை தட்டி தட்டி அந்த மணியெல்லாம் ஆட்டி அவரை நிம்மதியாக தூங்க வச்சாராம். அப்புறம் சீதை காணாமல் போனப்போ சீதையை தேடுறதுக்கு ஆஞ்சநேயர் அனுப்பும்போது கவலையிலேயே ராமபிரான் வந்து ரொம்ப தூங்கிட்டாரா, எழுந்திருக்கவே இல்லையா. அப்போ எழுப்புறத்துக்கும் இந்த வில்லிசை மணியைத்தான் ஆட்டி வில்லிசை மணியிலே சந்தத்தை வர வைத்து ராமர் பஜனை ஆஞ்சநேயர் பாடி இவர் எழுந்தார், ராமர் எழுந்தார் அப்படின்னு ஒரு குட்டி வரலாறு உண்டு. இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது என்ன, தலைப்பு செய்திகள் என்ன, செய்திகள்னு பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஒருத்தனுக்கு நிம்மதியாக தூக்கம் வரணுமா, வில்லுப்பாட்டு இருக்கடா. விழிப்புணர்ச்சி வேணுமா, வில்லுப்பாட்டு இருக்கடா. தூங்க வைப்பதும் வில்லிசை, விழிப்புணர்ச்சியா, வில்லு விழிப்புணர்ச்சி கொடுப்பதும் வில்லிசை. இந்த குட்டி வரலாறு செவி வழி செய்தி தான். அதனால தான் அதை நான் அதிகமா எங்கேயும் சொல்றதில்லை. நீங்க கேட்டீங்க சொன்ன அப்பேற்பட்ட வகையில ராமர் சாட்சியான பெருமையும் வில்லுக்கு உண்டு, கண்ணன் சாட்சியான இல்லைன்னா மகாபிரிவர் சொல்லுவாரா, சுப்பு உன்னோட வில்லப்பா தான் எனக்கு ராமன் நினைவுக்கு வர, ராமன்னா ராமேஸ்வரம் சவுத், உன்னுடைய உடுக்கையை பார்த்தா சிவன் நினைவுக்கு வர, சிவன்னா காசி நார்த் சவுத் நார்த், நீ ஒருத்தன் தாண்டா நேஷனல் இன்டகிரேஷனை உள்ள வச்சுன்னு வில்லுப்பாட்டு பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்பேற்பட்ட வகையில அத்தனை பெருமைகளையும் உள்ளடக்கியது இந்த வில்லிசை. அந்த வில்லிசையினுடைய கதை சொல்லும் கலை என்ற அதனுடைய ஆத்மாவை கௌரவித்த
பிரதமருக்கு எங்களுடைய அன்பான நமஸ்காரங்கள், வணக்கங்கள். இன்னும் நிறைய கதைகள் பேசணும், கதைகள் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. மீண்டும் இசையும் இசையும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இந்த கதைகளை நம்ம பேசலாமா? அடுத்த இசையும் இசையும் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.